தலை 32 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் தலைன்னு சொல்லக்கூடாது, ஏகேன்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் என்றைக்குமே நீங்கள் தான் முதல் தலையும் சரி கடைசி தலையும். அவர் இப்போ 32 வருஷம் வந்துட்டுன்றதே நமக்கு நம்ப முடியல. இவ்வளோ இனிமேல் இப்போ பார்த்த மாதிரி இருக்குது. இன்னும் பல வருஷம் வந்து அவர் நடித்து வந்து பேரும் புகழும் வந்து இன்னும் டாப்புக்கு போகணும். நான் ஸ்கூல் படிக்கும் போது வந்து அமராவதி படம் வந்தது, அதான் ஃபஸ்ட்டு படம். அதுலேருந்து எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இது வரைக்கும் வந்து அவருடைய உழைப்பு இருக்குது பார்த்தீங்களா. அதாவது எந்த யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் எந்த பேக்கப்பும் இல்லாமல் ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்காருன்னா வந்து அது ரொம்ப பெரிய விஷயம். ப்ரோ எனக்கு ஏஜ் வந்து 16 தான் ப்ரோ. எனக்கு விவரம் தெரிஞ்சது அஜித் சார்னாலே வேற லெவல் ப்ரோ. அவர் ஒரு சில சீன்லாம் செம்மையாக பண்ணார் ப்ரோ. அதெல்லாம் கொஞ்சம் ரியலாக இருக்கும், அதெல்லாம் வெயிட்டாக இருக்கும், சும்மா சூப்பராக இருக்கும். ஓகே தான் ப்ரோ. அவர் 32 வருஷம் சொல்ல எப்படி வெயிட் ப்ரோ, நல்லா பண்ணுவார் அவர். அதுவும் அவர் மூவினா கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும், அப்படியே கொஞ்சம் கள்ளக்கட்டும் வெயிட்டாக இருக்கும். அதான் அந்த தாடிலாம் வெயிட்டாக சீனாக இருக்கும் ப்ரோ அவருக்கு. ப்ரோ நிறைய படங்களில் அஜித் வந்து ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தார். ஏன்னா ரீசெண்ட் டேஸில் அவரோட படம் எதுவுமே வரல. ரீசெண்டாக இந்த வேதாளம் சம்திங் அந்த ரீசன்லாம் கொஞ்சம் ஃப்ளாப் ஆனதுனால என்னமோ தெரில, தலை அதிகமாக வெளில வர்றதில்லை. தலை வரணும், அது இதுதான் தளபதி இப்போ இருக்காரு, எல்லாம் இருக்கிற தளபதி போய்ட்டு. தலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவரோட இதுவே வந்து ட்ராக்கே மாறி போயிடுச்சு. இருந்தாலும் தலை எதிர்பார்ப்பு ரசிகர் மக்கத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது, அது வரணும்னு நாங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறோம். நிறையா ஃபெயிலியர்ஸ், நிறையா இன்சல்டிங்ஸ், கஷ்டப்பட்டு தான் ப்ரோ, கஷ்டப்படாமலாம் வர முடியாது. இதுலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார் இண்டஸ்ட்ரியில் வர்றதுக்கு. ஃபேமிலி வந்து வெல் செட்டில் தான், ஆனால் நம்ம தான் வந்து நம்பிட்டுருக்குறோம். ஏழ்மையான ஃபேமிலியிலேருந்து வந்தார், ஈரோட்டில் வந்து மெக்கானிக் ஷாப்பில் ஒர்க் பண்ணார் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. இண்டஸ்ட்ரியிலேருந்து வர்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டார். ஜேர்னி வந்து ஒரு விடாமுயற்சி தான், வரப்போட விடாமுயற்சி மாதிரி ஒரு ஜேர்னி தான். ஏன்னா ஒரு மெக்கானிக்காக இருந்து இவ்வளோ தூரம் ஒரு மன்றமே இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு மாசிராவோ தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்திருக்காருனா ஒரு மிகப்பெரிய விஷயம். மன்றமே இல்லாமல் ஒரு டாப் நடிகராக இருக்காருனா ரொம்ப பெரிய விஷயம். தலையோட வேதாளம் அந்த எண்ணெய் இருந்தால் அந்த படத்துக்கெலாம் மிகப்பெரிய ஃபேன் தான். வேதாளம்லாம் வெறித்தனமாக 3 வாட்டி எங்கள் ஊரில் தியேட்டரில் பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு அந்த படங்களுக்கும் பெரிய ஃபேன் தான். உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் மூவினா எது சார்? எனக்கு ஆல் டைம் ஃபேவரெட்னா வாலி. அது வந்து டபுள் ஆக்ஷன் இல்லையா, அதில் வந்து டம்மா பண்ணியிருப்பார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்லன்ட்ட வந்து பெண்ணு வந்து எழுதி கொடுப்பேன். அந்த சீன்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அது வந்து பெண்ணு வந்து எழுதி கொடுக்கும்போது அது ஒரு சீன் வரும், சொல்லாமல் தெரியல, படம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த சீனும் சரி, அவர் வந்து சோனாவை பற்றி சொல்லி சிம்ரன்ல சொல்லி வந்து சிம்ரன் வந்து ஃபீல் பண்ணுவாங்க, இவர் பேக்லேருந்து ஒரு மாதிரி ஹெட்செட்டெல்லாம் பண்ணிட்டு இருப்பார். அதெல்லாம் எக்ஸ்ட்ராடனரி, அதில் எவ்வளோ அடி பார்த்துருப்பே தெரியும் அந்த படம்லாம். அதே மாதிரி வேதாளம் படத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த தங்கச்சிட்ட வந்து ரொம்ப சைல்டிஷாக வந்து ஃபேஸை வச்சுட்டு பிஹேவ் பண்ணுவார். அந்த வில்லன்ட்ட மாட்டும் போது என்ன ஆகுனா, அப்போ வந்து அந்த இன்னொரு வில்லனுடைய ஃபேமிலியை வந்து லாக் பண்ணுவார். லாக் பண்ணிட்டு கை எப்படி வச்சுட்டு எல்லாரையும் இப்படி இப்படி சொல்லிட்டு போவார். அந்த சீனாக சான்ஸே இல்லை. அல்டிமேட் ஆல் டைம் ஃபேவரட் மூவினா வந்து அவருக்கு என்ன சொல்லணும்னா அமர்கலம் தான் சொல்லுவேன். என்னோட ஃபேவரட் படம், நல்லா ஜாலியாக ஒரு அன்ஸ்டேபிளான பிரசன் வந்து நல்லா ப்ரெசன்ட் பண்ணியிருப்பார் ஸ்க்ரீனில், நல்லாயிருக்கும். அது போக வந்து ஒரு ஆக்ஷன் படம்னா வந்து இந்த மங்காத்தா, வில்லனிசமாகவும் நடித்த வில்லன் ஹீரோவாகவும் நடித்த மங்காத்தா தான் சொல்லுவேன். அவர் நடித்த படம் இவ்வளோ இப்படி தானே நம்ம சொல்ல முடியாது. அவரோட ஆக்டிங் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த அமராவதி படம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் இந்த வரலாறு படம் நான் சொன்னேன் இல்லையா, அது ஆக்டிங்கில் வேறு லெவல் பண்ணியிருப்பார். பில்லாலாம் மோஸ்ட்டு இது சொல்லவே இல்லை, பில்லா மங்காத்தா அதெல்லாம் ரீசெண்ட் டேஸில் வந்தது. இதெல்லாம் ஸ்டார்ட்டில் நான் எதுக்கு சொல்கிறேன்னா அப்போ வந்து அவர் ஆக்டிங் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இடையில் ரீசெண்டாக நல்லா வந்துருந்து அப்படின்னு பார்த்தாக்கா மங்காத்தா, பில்லா, அந்த ஓல்டு மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அமராவதி அந்த மாதிரி படம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப லைக் பண்ண படம் தான். வேதாளம் விட்டே கொடுக்க மாட்டேன் எப்போவுமே, அந்த வேதாளம் படம் ரொம்ப பிடிக்கும். அதோட எனக்கு இது வாலி படம் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு விஜய்க்கு தளபதிக்கு ஒரு ஒரு இந்த இது ஷாஜகான் எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி அந்த 90s இருக்கும்போது எனக்கு தலையோட வாலி ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஃபேவரட்டான மூவினா விஸ்வாசம், அதில் மீசெல்லாம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், அதில் அது சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த வேதாளம் படத்துலலாம் சும்மா சீனாக இருப்பார் ஆள், வெயிட்டாக இருக்கும்போது படம்லாம். அவர் நடித்தாலே பார்த்தீங்கன்னா எனக்கு பழைய படம்லாம் பார்த்தீங்கன்னா உன்னை தேடி, அதுக்கப்புறம் பூவெல்லாம் முன்வாசம் சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சாக்லேட் பையாக இருந்தார். கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த சினி ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஆனால் அவருடைய குறிக்கோள் பார்த்தீங்கன்னா ரேசிங், அந்த பைக் ஓட்டுற அந்த மாதிரி தான் வந்து இது எல்லாத்துக்குமே தெரியும், உலகம் அறிஞர் தான். இருந்தாலும் அவர் கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்காரு. ஆனால் வந்து நான் வந்து தீவிரமான விக்ரம் ஃபேன் தான். இருந்தாலும் அவர் கஷ்டப்பட்டு வராங்களே அவ்வளோ வந்து என்னுடைய சப்போர்ட் இருக்கும். ப்ரோ ஜான்ட்ராவிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகவரி செம்மையாக இருக்கும். ஜான்ட்ராவிஸ் அது நல்லா ஒர்க் ஆன படம், முகவரி ஒர்க் ஆன படம். சிட்டிசன் ஃபேவரட் ப்ரோ, சிட்டிசன் ஃபேவரெட்டு. எனக்கு அஜித் மிஸ் பண்ண படத்தில் எனக்கு ஏன் இதை மிஸ் பண்ணார் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா இந்த படம் சொல்லலாம்.
இந்த படம் சொல்கிறது மிஸ் பண்ண, அவர் மிஸ் பண்ண படம்னா நான் கடவுள், அது ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் நான் கடவுள் எல்லாம் சொல்கிறாங்க பாலா மேலே தான், பாலா சார் மேலே தான் இஷ்யூன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பர்சனலாக தெரிஞ்ச வரையும் அது பாலா சாரால் இஷ்யூ இல்லை, அது வந்து அது சில பல பர்சனல்னால அஜித் வெளியே போனார். ஆனால் காஸ்ட்லி மிஸ்னால் அது உங்களுக்கு சொல்கிற நான் கடவுள் சொல்லுவேன், நான் கடவுள் காஸ்ட்லி மிஸ் சொல்லுவேன் ப்ரோ. அதான் ப்ரோ, அவர் ஏன் ஃபேன்ஸ் வேணான்னு சொன்னாங்கன்னா, இப்போ 1000 ரூபா கொடுத்து அவர் ஃபஸ்ட் ஷோ பார்க்குறத, அவருக்கு எல்லா விஷயம் அவர் அவர் எப்படின்னா சோசியல் மீடியாவில் அவர் ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே லைவாக தான் ப்ரோ இருப்பார். இப்போ ஏன்னா ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ அராஜகம் பண்ண வேணான்னு நினைக்கிறாரு. சமீபத்தில் கூட ஒரு இழப்பு கேள்விப்பட்டோம், அதனால் அவர் அவ்வளோ இருக்க வேணான்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால் கிடச்சாரு. அது அசல் ஃப்ளாப்னால இல்லை, ஜான்ராவிஸே ஒரு ஃபேன்ஸ் வேணாம், அவங்க நமக்காக எதுவும் பண்ண வேணான்ற மாதிரி நினைக்கிறாரு. சும்மா ஜாலியாக போய் ஒரு படம் பார்த்துட்டு வர்ற மாதிரி ஜாலியாக பண்ணுற அவர் கேரக்டர் தான் அவர். ஆமாம் அது இல்லைங்க, தலைப்படத்துக்குனாவே அது ஒரு பிரச்சனைங்க. அப்டேட்டு தான் தலைப்படத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை. விஜய் சார் படத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்டேட்டுக்கு மேலே ஒரு அப்டேட் விட்டுட்டே இருப்பாங்க, அவர் கரெக்டாக மாறி மாதிரி டேரக்டர் பண்ணார் அவர் பொசிஷனாக. அதே மாதிரி வேதாளத்துக்கு அப்புறம் வரிசையாக 2 வருஷத்துக்கு ஒரு படம் தான் கொடுத்தாரு. அதே மாதிரி வரிசையாக விஜய் சார் மாதிரி வருஷம் வருஷம் ஒரு படம் கொடுத்துருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் அடிச்சிருக்க முடியாது. ரஜினி சார் இருந்தாலும் சரி, ஆனால் அந்த அளவுக்கு ஈக்குவலாக ரஜினி விஜய் அளவுக்கு வந்திருப்பாப்ல. ஆமாம் அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது எனக்கு, அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. அஜித் சார் படத்துக்கு இவ்வளோ அப்டேட் விடுறாங்களா அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நல்லதான், தலா ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டு தான். ஏன்னா ரெண்டு படம் வருது இல்லை, அதனால பெரிய ட்ரீட்டு தான். குட் பேட் அக்லி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விடாமரிச்சுக்கு முன்னாடி அதை விட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்க ப்ரொடக்ஷன் சைடு கொஞ்சம் நல்லா விடுறாங்க, பார்ப்போம். இப்போ முன்னாடி வந்து தலை ரீசன்ட் டேஸில் வரல, ஆனால் இருந்தாலும் இப்போ அவர் இந்த மாதிரியான இது பார்க்கும்போது வரணும்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. அவ்வளோ இதுலேயே பார்க்காதனால ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்தாங்க, இப்போ நிறைய வரவும் எல்லாமே ஆக்ரோஷம் ஆகிட்டானுங்க ஃபேன்ஸ்லாம், கொஞ்சம் பயங்கரமாக போகுது ப்ரோ. விடாமுயற்சி தான் ப்ரோ, எப்பவுமே விடாமுயற்சியாக இருக்கணும் படத்துக்கு வசம் கண்டிப்பாக. குட் பேட் அக்லி தான் ப்ரோ, ஏன்னா எனக்கு விடாமுயற்சி வந்து அது மகிழ் திருமை கான்ஃபிடன்ஸ் எனக்கு தெரியும், மகிழ் திருமை நல்லா பண்ணிடுவார். ஆனால் குட் பேட் அக்லி ஏன்னா ஃபேன் பாய் டேரக்டர்னால ஆதிக்க ரவிச்சந்திரன் ரொம்ப, அதுவும் அது ரொம்ப சீக்கிரமான படம், ரொம்ப சீக்கிரமாக அந்த படம் பண்ணுறாரு. ஏன்னா அட்டகாசத்துக்கு அப்புறம் ராவா ஒரு அஜித்தை பார்க்கலாம். ரெண்டு படமும் தான் எல்லா படமும் பிடிக்க வருது. அவர் படம் வந்து இப்போ இந்த ரெண்டு படத்துக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், கண்டிப்பாக அது இல்லாமல் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு வந்து நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அஜித் சார்ட்ட பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பைக் ரேசர், அப்புறம் கார் ரேசர், அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க ஷூட்டிங்லாம் கூட பண்ணுறாரு. இப்போ அவர் இப்போ சொல்லுவாங்க அந்த ஹெலிகாப்டர்லாம் வச்சு ஃப்ளை பண்ணுவார் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் மிக 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 நல்ல மனிதர், கொஞ்சம் கூட ஈகோ இல்லாத ஒரு ஆள். நீங்கள் எங்கே பார்த்து பார்த்து பேசினாலும் நல்லா பேசுவார், மற்ற மாதிரிலாம் பந்தப்பட்டுலாம் போக மாட்டார். அது ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அவர்கிட்ட எனக்கு.